வாங்க தலைவரே, தமிழ்நாட்டின் கதாநாயகனாக உங்க தேர்தலிற்கே நீங்களே அடையாளம் காட்டிட்டீங்க. அப்ப அதுல இருக்கிற வேற சில அம்சங்களை நாம இப்ப பாப்போம் தலைவரே. தலைவரே, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தன் குழந்தைக்கு சில ஆளுகள் இனிஷியல் போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு தலைவரே. முடிஞ்சு போன திட்டங்களையே நான் புதுசா பண்ண போறேன்னு சொல்றீங்க பாருங்க. இன்னொருத்தன் பண்ணினதுக்கு நம்ம பேர் வைக்கிறது ஒண்ணு, ஒரு விஷயம் ஒரு திட்டத்துவத்தை செயல்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் அதை நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க தலைவரே, அங்கே தான் தலைவரே நீங்கள் ஹைலைட்டு. அதனால தான் அந்த அறிக்கையை நீங்கள் வந்து ஹீரோன்னு சொன்னீங்களோன்னு எனக்கு தெரியலை. ரேஷன் கார்டுக்கெல்லாம் ஸ்மார்ட்டு கார்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? ஏற்கனவே எங்கள் வீட்லலாம் இப்போவுமே ஸ்மார்ட்டு கார்டு தான் இருக்குது, ரேஷன் கார்டு போயாச்சு. ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்தை புதுசாக இப்படி தலைவரை நீங்கள் செய்ய முடியும்? அப்போ என்ன பண்ண போகிறீங்க? திரும்பி இதே மாதிரி ரேஷன் கார்டை பிரிண்ட்டு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கு ஒரு கமிஷனை அடித்து, அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ஆக்குறேன்னு சொல்லி, ரேஷன் கடைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு சொல்லி, அது கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு ஒரு கமிஷன் அடித்து, அப்புறம் இந்த கார்டு தயார் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள இந்த ஸ்வைப்பிங் மிஷின் அதுக்கு இன்னொரு கமிஷனும் அடித்து, அப்படி ஏதாவது பண்ணுற திட்டம் இருக்கோ தலைவரே? ஏன்னா முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் எப்படி அறிக்கையாக விட்டீங்கன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் என்னடானா, குடிசைகள் இல்லா தமிழகத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஏங்க, இதைத்தானே மோடி அனைவருக்குமான வீடு கட்டும் திட்டத்தில் செய்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் என்னத்தை அதில் புதுசாக பண்ணிட போகிறீங்க? சரி, அதுதான் போட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறீங்க? 100% கழிப்பிட வசதியை நான் தமிழகத்துக்கு கொண்டு வர போகிறேன். 100% கழிப்பிட வசதி நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வரணும்? ஏற்கனவே 95% மேலே கழிப்பிட கவரேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இதில் புதுசாக கொண்டு வர வேண்டியிருக்கு? அப்போ அது கூட அடுத்தவன் செய்து முடிஞ்சதுக்கு நான் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பைத்தியாரத்தனமாக இருக்குது தலைவரே. அப்போ எங்களெல்லாம் நீங்கள் இவ்வளவு தூரம் முட்டாளாக நினச்சிருக்கீங்கன்னு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் தலைவரே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? ஈசிஆரை விரிவாக்க போகிறீங்க. இந்த ஈசிஆர் விரிவாக்க திட்டம் தான் ஆல்ரெடி நிதின் கட்கரி நாங்கள் செய்கிறோம்னு சொல்லியாச்சே, அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக செய்கிறதுக்கு? எதுக்கு தலைவரே இந்த மாதிரியெல்லாம் ஒரு புரட்டு? அதுக்கப்புறம் அகலரயில் பாதை திட்டத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் மத்திய அரசை நீங்கள் வற்புறுத்த போகிறீர்களாம். அதில் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா தலைவரே, மதுரையிலேருந்து தேனி போகக்கூடிய ரூட்டை நீங்கள் அகல ரயில் பாதையாக்க போகிறீங்களா தலைவர்? அதில் ஏற்கனவே இந்த ட்ரையல் ட்ரெயின் ஓடிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஓடின விஷயத்தை நீங்கள் அப்புறம் இந்த புதுசாக நான் வந்து அகல ரயில் பாதையாக்க போகிறேன்னு, வேலை முடிஞ்சு ரயிலே ஓடியாச்சு, ட்ரையல் ரன்னே முடிஞ்சு போச்சு, எதுக்கு தலைவர் இந்த மாதிரி எல்லாம் பீலா? இது கூட ஏதான் பழைய அறிக்கைகள்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணதில் வந்த தப்பான்னு தெரியலை தலைவரை. இதுதான் நான் சொன்னேன், ஒழுங்காக எங்களையாவது ஹிந்தி படிக்க வைங்கன்னு. இந்த ஹிந்திக்காரன் பிரசாந்த் கிஷோருக்கு இதை மாதிரி என்னத்தையாவது இடக்கு உடக்கா சொல்லி அவன் என்னத்தையும் புரிஞ்சுக்காம இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டான்ல தலைவரை. அதனால தான் நான் சொல்கிறேன், அவன்கிட்ட ஹிந்தியில் பேச தெரியல, உங்களுக்கு இங்கிலீஷும் புரியாது, ஒரு மண்ணும் தெரியாதுன்னு அந்த ஆள் வேற ஒரு பேட்டியில் உங்களை பற்றி சொல்லிட்டு போயிட்டான். அதனால தான் இந்த ஆட்சி இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒத்து வராது தலைவரே. ஏன்னா உங்களால் முடியாத விஷயம் தலைவரே இதெல்லாம். ஆனாலும் நீங்கள் தேர்தல் அறிக்கையை விட்டு விட்டு நானும் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க போகிறேன்னு முன் வந்திருக்கீங்கள, உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் தலைவரே. இதை தவிர நீங்கள் என்னெல்லாம் கோல்மால் பண்ணியிருக்கீங்க உங்கள் அறிக்கையில், அடுத்த பகுதியில் பார்ப்போம் தலைவர். என்னப்பா கல்வி கடனெல்லாம் ரத்து பண்ண போதாமே நம்ம அரசு? அது மட்டும் இல்லண்ணா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கேரண்டியா தர போறாங்க. அம்மா இருக்கும் போது எப்படி யோசனை பண்ணாங்களோ அதே மாதிரி யோசனை பண்றாங்கப்பா, சூப்பரா இருக்குப்பா. வெற்றி நடை.